இன்னும் அவர் வரல? அண்ணி, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எங்க அண்ணன் வைத்தியத்தில் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி ஞாபக மருந்துலயும் பேர் வாங்கினவருன்னு. ஒரு போனை போட்டு கோவில்னு ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. நீயே ஃபோன் பண்ணிருமா? புடிங்க அப்ப. ஹலோ, யாரு? ஓ, ராதாவா? என்னம்மா? டாக்டர் 6 மணிக்கே நர்ஸ் ஜானகியோட கார்ல வெளியே போயிட்டாரே, எங்கேன்னு தெரியலம்மா. பாத்தீங்களா அண்ணி, அண்ணன் ஜானகிங்கிற நர்ஸோட கார்ல வெளியே போயிட்டாராம். எங்க போயிருப்பாரு? ஏதாவது அவசர கேஸா இருக்கும், போயிருப்பான். அண்ணி, அண்ணன் இதுக்கு மேல் எதிர்பார்க்கறதுல பிரயோஜனமே இல்லை. என்னது? ட்ரெஸ்லாம் ஒரே அமர்க்களமா இருக்கு, என்ன விஷயம்? ஆமா, போகும்போது நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? என்ன சொன்னேன்? டாக்டர் சார், உங்க பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ண கோயிலுக்கு போறதா பேசியிருந்தோமே. ஆமா, மறந்தே போச்சேன். அது எப்படி மறந்துச்சு? அதுவா, ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் வெளியே ஒரு உலகம் இருக்கிறதையும் அடியோட மறந்துடுறீங்களே. திருமதி மகாலட்சுமி சங்கர் அவர்களே, தாங்கள் ஆமை போல் அடங்கி கிடக்கவும் வேண்டாம், இவ்வாறு ஆவேசப்பட்டு கொதித்தளவும் வேண்டாம். நாளை நீதீர் மறந்தாலும் யாம் மறவு, பிழை இருப்பின் பொறுத்தருக. டாக்டர் வழக்கம் போல நர்ஸ் ஜானகியோட கார்ல வெளியே போயிட்டாரே, 6 மணிக்கே போயிட்டாங்களே. இன்னைக்கு 6 மணிக்கு நர்ஸ் ஜானகியோட கார்ல போயிட்டாரு. தினம் இதே பாட்டு கேட்டு கேட்டு தெளிச்சு போச்சு. வர வர அண்ணன் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு. எனக்கு நம்ம இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும். நர்ஸ் ஜானகியோட கார்ல போறதுதான் முக்கியமான வேலையா? தாதா, பெரிய விஷயத்துல நம்ம தலையிட கூடாது. பேசாம இரு. என்னத்தை பேசாம இருக்க? உங்களால எப்படி எண்ணி இந்த விஷயத்துல பொறுமையா இருக்க முடியுது? அண்ணா வரட்டும், நானே கேக்குறேன். தாதா, இங்க பாரு, இப்ப நான் சொல்றத நீ கேட்கணும். கேப்பியா மாட்டியா? சொல்லுங்க, கேக்குறேன். உங்க அண்ணன் வந்தா இது சம்பந்தமா நீ ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட கேட்க கூடாது, தெரியுமா? கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு போறேன். சீவி முடிச்சு சிங்க அரைச்சுக்கிட்டு தினமும் இப்படியே காத்திருந்து போரடிங்க. எனக்கு என்ன,